சிவாய நமஹ. அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். டிவோட்டி நேஷன் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த பதிவில் 27 நட்சத்திரங்களுக்கும் உண்டான தனித்துவமான குணாதிசயங்கள், அவங்களுக்கு வாழ்க்கையில் பிறப்பிலிருந்து இறப்பு வரை எப்படியான பலாபலன்களை அவர்கள் பெறுகின்றார்கள் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். பூசம் நட்சத்திரத்தினுடைய அவங்க குணாதிசயம், அதில் பிறந்தவங்க எப்படி இருக்கணும், எதை வழிபாடு செய்தால் அவங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் நல்லா விரிவாக பார்ப்போம். பூசம் அப்படிங்கிறத வந்து தெலுங்கில் புஷ்யமி அப்படின்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி மலையாளத்தில் புய்யம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஒரு மற்ற எந்த நட்சத்திரத்திற்கும் இல்லாத ஒரு சிறப்பு பூசத்துக்கு என்ன அப்படின்னா, முருகப்பெருமானுக்கு வந்து உகந்தமானது பல நட்சத்திரம். கிருத்திகை நட்சத்திரம் இருக்குது, அப்புறம் விசாக நட்சத்திரம் இருக்குது, நிறையா இருந்தாலும் அவருக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அப்படின்னா இந்த பூச நட்சத்திரம். அவருடைய சக்திகள், பிரிந்து இருக்கக்கூடிய சக்திகள் ஒன்று சேர்ந்தது அப்படிங்கிறது இந்த பூச நட்சத்திரத்தில் தான். அதை குறிப்பாக சொல்லணும்னா, தை மாதத்தில் வரக்கூடிய பூச நட்சத்திரத்தில்தான் முருகப்பெருமான் 6 குழந்தையாக இருந்தவரை கட்டி அணைத்து லோகமாதா பராசக்தி அன்னை ஒரே குழந்தையாக, ஒரே முருகனாக மாற்றுகிறாள். அதனால் இந்த பூச நட்சத்திரங்க பார்த்தீங்கன்னா அதிகமான நல்ல கான்சன்ட்ரேஷன் பவர் அவங்களுக்கு நல்லா இருக்கும். ஒருமித்த கருத்து அவங்கள்ட்ட இருக்கும். எந்த கருத்து அவங்க நினைக்கிறாங்களோ அதை முடிக்கணும் அப்படிங்கிற வந்து ஒரு ஆற்றல் அவங்கள்ட்ட இயற்கையாகவே இருக்கும். அதே மாதிரி ஒரு வெயிலில் போய் நம்ம சாதாரணமாக ஒரு பஞ்ச போடுறோம் இல்லை தீக்குச்சியை போட்டால் பத்துன்னு பற்றி எரியாது. ஆனால் அதை குவி கண்ணாடியை வச்சு அதை குவித்தோம், பூத கண்ணாடியை வச்சு அதை குவித்தோம்னா அந்த ஒளியை, சூரிய ஒளியை பட்டுனு அது பத்தும். எதனால் இது அப்படின்னா, பிரிந்து இருக்கக்கூடிய அந்த சூரிய ஒளியினுடைய சக்தியை குவிக்கிறது குவி கண்ணாடி. அது மாதிரி நம்மளுடைய சக்திகளை குவிக்க வேணும் அப்படின்னா பொதுவாகவே இந்த பூச நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் முருகப்பெருமானை கும்பிடுவது ரொம்ப சிறப்பு. அது எல்லாருமே கும்பிடலாம். அதே பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முருகப்பெருமானை நிச்சயமாக வழிபாடு செய்ய வேண்டும். பூச நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம். இதில் இன்னும் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, பூச நட்சத்திரத்தில் தான் அந்த முருகப்பெருமானனுடைய சக்தியும் அதிகரித்தது. பராசக்தி அன்னை தன் சொரூபமாக இருக்கக்கூடிய அந்த வேல், அந்த வேலை முருகப்பெருமானுக்கு வணங்குகிறாள். அதனால தான் தைப்பூசத்திலே முருகப்பெருமானுக்கு காவடி எடுக்கிறதுன்னு உலகம் முழுவதும், நம்மளுடைய தமிழகத்தில் மட்டும் அல்லாமல் உலகத்தில் எந்த கோடியிலும் இருக்கக்கூடிய தமிழர்கள் அன்றைய தினம் முருகப்பெருமானை வழிபாடு செய்வார்கள். அது மாதிரி அந்த பூச நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமானை வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு. இது ஒரு பக்கம். பூச நட்சத்திரக்காரங்களுடைய குணாதிசயம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பூசத்தினுடைய நட்சத்திராதிபதினா அது சனி பகவான், ராசியாதிபதி அப்படின்னா அது வந்து சந்திர பகவான். அதனால் இவங்களுக்கு எந்த செயலிலுமே ஒரு நல்ல பிடித்தம் அப்படிங்கிறது இருக்கும். எந்த செயல் செய்தாலும் அதில் வந்து இந்த செயல் செய்து இதன் மூலமாக நாம் வந்து எப்படி வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிறத முதல்ல நல்லா திட்டமிடுவார்கள். அதன்படியே அந்த விஷயத்தை அவர்கள் செயல்முறைப்படுத்துவார்கள். இது அவங்களுடைய குணாதிசயம். நண்பர்களினுடைய வட்டாரம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களுக்கு ரொம்ப பெருசாகவும் இருக்காது, ரொம்ப சிறிசாகவும் இருக்காது, ரொம்ப ஒரு கணிசமான அளவில் இவங்களுக்கு நண்பர்கள் வட்டாரம் இருக்கும். மேலும் வந்து ஒரு விஷயத்தை எந்த அளவிற்கும் சென்று அதை முடிக்கக்கூடிய ஆற்றல் பூச நட்சத்திரக்காரங்கள்ட்ட இருக்கும். ஒரு வீடு வாங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு அமைப்பாக இருந்தாலும் சரி, அல்லது வந்து ஒரு கல்யாணம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு அமைப்பாக இருந்தாலும் சரி, ஒரு வேலை அதில் வந்து ஒரு உயர்வு அடைய வேண்டும், வியாபாரத்திலே வெற்றியை பெற வேண்டும் அப்படின்னு எந்த ஒரு குறிக்கோள் இருந்தாலும் சரி, அந்த குறிக்கோளுக்காக கடுமையாக போராடக்கூடியவர்கள், குடும்பத்திலே அதீத பற்று கொண்டவர்கள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒத்தவங்க மேலேயும் தனித்துவமான ஒரு பாசம் வைத்திருக்கக்கூடிய அன்பர்கள் பூச நட்சத்திரக்காரங்க. இந்த பூச நட்சத்திரக்காரங்களுக்கு முதலிலேயே அவங்களுக்கு அந்த சனியினுடைய திசை வந்துவிடும். அதனால தந்தையார்கிட்ட இருந்து கொஞ்சம் சிறு வயதிலே கொஞ்சம் தள்ளி வர வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும் இவங்களுக்கு.
சிலர் சமயம் மட்டும்தான் திரும்ப தந்தையாருடன் சென்று இவர்கள் சேருவார்கள். சில சமயம் தந்தையாருடன் பிரிந்தது பிரிந்ததாகவே இருந்து விடுவார்கள் இவர்கள் வாழ்க்கைக்கும். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு பூசம், அனுஷம், உத்திரட்டாதி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 120 டிகிரியில் வரக்கூடிய நட்சத்திரம். இந்த ஒன்றுக்கு ஒன்று பார்த்தோம் அப்படின்னா சம்பந்தமே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா கரெக்டாக 120 டிகிரி 120 டிகிரி 120 டிகிரியில் அப்படி ஒரு சம்பந்தம் இருக்கும். இப்படியான அந்த மூணு நட்சத்திரமும் பார்த்தீங்கன்னா ரஜு பொருத்தம் இருக்காது, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இந்த ஜென்மானு ஜென்ம திருஜென்மத்தில் இவங்களுக்கான வாழ்க்கையிலே ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். பூசத்துக்கு வந்ததில், அடுத்தது அனுசத்தில், அடுத்தது வந்து உத்திரட்டாது. இந்த மூணு நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் எப்போதுமே பூச நட்சத்திரக்காரங்க ஒரு முன்னேற்றமான பாதையை இவர்கள் வழிவகுத்து கொண்டே இருப்பார்கள். இது மூணுமே சனி பகவானினுடைய நட்சத்திரம். அதே மாதிரி இந்த சனியினுடைய தசையிலிருந்து அதனுடைய சொல்லியிருந்தால் கொஞ்சம் தந்தையாருடைய திரும்பி வர வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும் இவங்களுக்கு. அதே மாதிரி குரு தசையினுடைய கடைசி பகுதியில் தான் இவங்களுக்கு திருமணம் நடக்கும். கடைசி பாகத்தில் தான் இவங்களுக்கு திருமணம் நடக்கும். சிலருக்கு அந்த 18-19 வயசுலேயே குரு தசை முடிந்து விட்டது அப்படின்னா திருமணம் நடைபெறுவதில் காலதாமதம் ஏற்படும். இதுக்கு வந்து முக்கியமாக இவங்க வந்து திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானை சென்று வழிபாடு செய்தார்களே ஆனால் நிச்சயமாக இவர்களுக்கு எண்ணிய திருமண வாழ்க்கை கைகூடும். அது மட்டுமல்ல வாழ்க்கையில பல முன்னேற்றங்கள் ஏற்படும். அதனால முருகப்பெருமானை வழிபாடு செய்வது பூச நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு வந்து ஹச் வரிசையில் பெயர் ஆரம்பம் வைத்து கொண்டார்களே ஆனால் அல்லது ஒரு தொழில் துவங்குறாங்க அப்படின்னா அந்த ஹெச் வரிசையிலே பெயரை வைத்து கொண்டார்களே ஆனால் நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். அதே மாதிரி இவங்க வந்து எல்லா பிராணிகளிடமும் ஒரு அன்பு செலுத்துபவர்களாக இருப்பார்கள். முக்கியமாக இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சனிக்கிழமையிலே காக்காவுக்கு எள்ளு சாதம் அல்லது வெறும் சாதம் இந்த சுடு சாதத்தை உண்பதற்கு முன்பாக காக்காக்கு வைத்து விட்டு இவங்க சாப்பிட்டாங்களே ஆனால் நல்ல முன்னேற்றத்தை வாழ்க்கையிலே அடைவார்கள் இந்த பூச நட்சத்திரக்காரர்கள். மேலும் இந்த பூச நட்சத்திரக்காரங்களுக்கு முருகப்பெருமானை வழிபாடு செய்தார்களே ஆனால் சகல சம்பத்துகளும் கிடைக்கும். சிவாய நமஹ. அக்னியை முதலாக கொண்டுதான் ஒரு மனிதனுடைய பரிணாமம் என்பது ஆரம்பமாகியது அப்படிங்கிறது தான் விஞ்ஞானிகளுடைய கூற்று. அப்படியாக ஒரு மனிதன் இந்த நெருப்பை என்னால் மூட்ட முடியும், நெருப்பை என்னால் அணைக்க முடியும் என்பதை அறிந்து கொண்டதே மனிதனுடைய முதல் பரிணாம விஞ்ஞான வளர்ச்சி. அப்படியான அக்னி முதலாக கொண்டு தான் வேதங்கள் துவங்குகிறது. அதுதான் ரிக்வேத காலத்தினுடைய ஆரம்பம். அக்னிமேகேலே புரோஹிதம் என்று ரிக்வேதம் ஆரம்பிக்கின்றது. அப்படியான அந்த ரிக்வேத காலம், அடுத்தபடியாக யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் என்று 4 வேதங்கள். இந்த 4 வேதத்தினுடைய 6 அங்கங்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதைத்தான் ஷட் அங்கம், ஷடங்கம் என்று பெயர். இந்த 6 அங்கம், அதில் முக்கியமான 6 அங்கங்கள் என்னென்ன அப்படின்னா சிக்ஷை, வியாகரணம், சந்தஸ், நிருத்தம், ஜோதிஷம், கல்பம் அப்படின்னு இதற்கு 6 அங்கம். இதைத்தான் நான் சுருக்கி ஷடங்கம் என்று சொல்கிறோம். அதிலே ஒரு முக்கியமான அங்கம் என்பதுதான் ஜோதிடம். இந்த ஜோதிட சாஸ்திரத்தின் வாயிலாகத்தான் வானவியலினுடைய தன்மை நம் வாழ்க்கையிலே எவ்வாறு அது வெளிப்படுகிறது என்பதை தெரிவிக்கின்றது. இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் அடியனுக்கு ஏற்பட்ட அனுபவம் என்பது அலாதியானது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நல்ல ஒரு குருநாதர் இறைவனுடைய அனுகிரகத்திலே எனக்கு கிடைக்கப்பெற்று அவரிடம் 5 வருடங்கள் குருகுல வாசம் இருந்து ஆகமங்கள், திருமுறைகள் மற்றும் வேதத்தை அவரிடம் நன்கு பயின்று அதற்கு மேல் பிரத்யேக குருநாதரிடம் 2 வருடங்கள் ஜோதிடத்திற்கென்று தனித்துவமாக நான் அவரிடம் அதை பயிற்சி செய்தேன். அதன் வாயிலாக இன்றைய தினம் கூட குறைச்சி பார்த்தோம் அப்படின்னா 5000 ஜாதகங்களுக்கு மேல் பார்த்து பலன்களை சொல்லி அவர்கள் இன்றைய தினம் இறைவனுடைய அனுகிரகத்திலே நல்ல நிலையில் இருக்கின்றார்கள். இப்படியாக உங்களுக்கும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நிவர்த்தியடைந்து நல்ல வளர்ச்சி அடைய வேண்டும் பொருட்டும், உங்களுக்கு திருமண தடைகள் நிவர்த்தி அடைந்து திருமணம் கைகூடுவதற்காகவும், குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு, மேலும் வாழ்வாதாரத்திலே உயர்ச்சி நிலையை எட்டுவதற்காகமாக, உடல் ஆரோக்கியம் பெறுவதற்காகமாக, எதிரிகளை வெற்றி பெறும் பொருட்டும் இங்கே தெரியக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணிற்கு நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் எளிய முறையில் இதை தொடர்பு கொண்டு அடியனுடன் பேசி உங்களுக்கு ஜாதகம் சார்ந்த தீர்வை பெற முடியும். தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.